ஊழியர்களுக்காக ரிஷிதா. 10 லட்சம் அரசு ஊழியர்கள் அரசு அறிவித்துள்ள நியாய விலை கடையில் நிவாரணத் தொகை 1000 ரூபாயை பெறாமல் ஆன்லைன் மூலம் விட்டு கொடுத்து அரசுக்கு மற்ற நிவாரணங்கள் வழங்கிட உதவிட வேண்டும் என தமிழ்நாடு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நல கூட்டமைப்பு சங்க தலைவர் ச. அருணன் வேண்டுகோள். தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை பெற முடியாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதால் தமிழக அரசு நிவாரணத் தொகையாக நியாய விலை கடைகள் மூலம் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணமாக வழங்குகிறது. இதனை தமிழக ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் 10 லட்சம் பேர் பெற்றுக்கொள்ளாமல் ஆன்லைன் மூலம் விட்டு கொடுத்து அரசுக்கு பல்வேறு நிவாரணங்களை வழங்க உதவிட வேண்டும் என தமிழ்நாடு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நல கூட்டமைப்பு சங்க தலைவர் ச. அருணன் கோரிக்கை வைத்துள்ளார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்போட தலைவர் ச. அருணன். கொரோனா வைரஸ் என்பது உலகத்தையே அச்சுறுத்தி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 144 தடை உத்தரவை அறிவித்து, அதே நேரத்தில் தடை உத்தரவு 1 வாரம் என்பது இருப்பதால் அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் செயல்பட வேண்டும், மற்ற அனைத்தும் செயல்படக்கூடாது என்று அரசு அறிவித்து, அவர்களுக்கு ஏழை தொழிலாளி கூலி தொழிலாளிகளுக்கு நிவாரணமாக 1000 மற்றும் ரேஷன் கடைகளில் அவர்களுக்கு தேவையான பொருட்களை அரசு வழங்குகிறது. இது உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வில் இன்று தேர்வு எழுதிய மாணவர்கள், அநேக மாணவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. அந்த தேர்வினை ரத்து செய்து வேறொரு நாளில் வைக்க வேண்டும். அதே போன்று அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்கள் 1 நாள் ஊதியத்தை பிடித்தம் செய்யும் விதமாக அரசு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும். நியாய விலை கடைகளிலும் அதேமாதிரி 1000 ரூபாயை வேண்டுமானால் நீங்கள் அதை வேண்டாம் என்று சொல்லும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதனை இணையதளத்தின் மூலம் பதிவிட்டு அந்த தொகையை எங்களுக்கு வேண்டாம் என்று பதிவிட ஒரு முறையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் 10 லட்சம் பேரும் அதில் வேண்டாம் என்ற பட்டனை அழுத்தி இன்னும் பல நிவாரணத்துக்கு வழங்குமாறு தமிழ்நாடு அரசு ஊழியர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.